ப்ளூ லகுன் மாக்டெயில் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம சீவிக்கணும். பாருங்க, இந்த ஆரஞ்சுல இருந்து தோல் வந்து நம்ம சீவிக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு வந்து நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம ஆரஞ்சுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அரை கப் தண்ணி. இப்போ வந்து நம்ம சிரப் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு அரை கப் சர்க்கரை, அடுத்து பட்டை 2 இன்ச் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த சர்க்கரை கரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும். பாருங்க, நமக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல திக்காக இருக்கு சுகர் சிரப்பு வந்துட்டு. இப்போ வந்து இதில் நம்ம ஆரஞ்சு துளசி வச்சுருந்தாங்களோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருந்தீங்களா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் நம்ம வந்து ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு வந்து சிரப்பு வந்து பாருங்க நல்ல திக்காயிருச்சு. இப்போ இதை நம்ம கூல் பண்ணலாம், ஆற வச்சிடலாம். பாருங்க, நம்ம ஆறினதுக்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மாக்டெயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, எலுமிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுட்டு இதை நம்ம கொஞ்சம் வசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டாச்சு, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் புதினாவை பிச்சு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு லெமனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண சிரப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கணும். அடுத்து நம்ம இப்போ சோடாவை இதில் ஊற்றிக்கலாம். சோடா இல்லைனாலும் நம்ம 7-Up ஸ்ப்ரைட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. காலிஃப்ளவர் ஒரு 1/2 கிலோ எடுத்து சுடுதண்ணியில் போட்டு சின்ன சின்ன பூவாக பிரித்து சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், இஞ்சி துருவுனது, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். தண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு இந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க எல்லாமே போட்டாச்சு ஃபர்ஸ்ட் தண்ணி விட வேண்டாம் இதுல mix பண்ணிப்போம் பாருங்க இந்த பதத்துல நான் பிசைஞ்சிருக்கேன் நல்ல கெட்டியமா இருக்கணும் நான் தண்ணியே ஊத்தல ஏனா ஆனியன்ல இருக்க தண்ணி இந்த காலிஃப்ளவர்ல இருக்க தண்ணியே போதுமா இருக்குது அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவனா கொஞ்சமா தெளிச்சி விட்டுக்கோங்க அடுப்புல பாத்திரத்தை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து போட்டுக்கோங்க ஒரே சைஸ்ல போடுங்க ரொம்ப பெருசா போட்றாதீங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க பாருங்க நல்ல பொன்னிறமா வந்திருச்சு இப்போ எடுத்துறலாம்